இசை நுணுக்கம் ஏதுமில்லை எடுத்துரைக்க, இயபுமொழி இலக்கணங்கள் பொருந்தலில்லை, விசையாக பாய்கின்ற வேகமில்லை, வீர்மொழி அதிர் முழக்கம் அதிலே இல்லை, பிழையின்றி சிறுபாடல் இசைக்கின்றேன் யான், திசை எங்கும் பரவும் இந்த இசைக்கோவைக்குள் சிறியன நிலங்குரலை செவியேற்பாயோ. வணக்கம் அண்ட் வெல்கம் டு த சேனல் பிளட் ஆர்க்கிட். வணக்கம், என் பேர் ஸ்ரீரக்ஷா. நான் முன்பு கூறியது ஒரு மரபு கவிதை. இத்தங்க வரிகளுக்கு சொந்தக்காரர் யார்? ஆம், இத்தங்க வரிகளுக்கு சொந்தக்காரர் தங்க அன்புவள்ளி ஆவார். யார் இந்த தங்க அன்புவள்ளி? இதை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நான் முதல்ல வந்து இந்த மரபு கவிதை எதுலேருந்து வந்ததுன்னு சொல்லிடுறேன். இது வந்து தமிழ் நெஞ்சம் அப்படிங்கிற மின்னூலில் பெய்யன பெய்யும் மழை அப்படிங்கிற ஒரு பாட்டிலேருந்து தாகூரின் கீதாஞ்சலியை தழுவி எழுதப்பட்ட மரபு கவிதையில் ஒரு சிறிய பாட்டு தான் இப்போ சொன்னது. அண்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் போய் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, ஓகே, யார் இந்த அன்புவள்ளி? வாங்க பார்க்கலாம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள பட்டுக்கோட்டை எனும் ஊரில் தங்கவேலனார் மற்றும் தில்லையம்மாள் இவர்களின் மகள்தான் இவர். தொழில்நுட்ப பரவல் இல்லாத 80களில் தமிழ் இலக்கிய உலகின் ஒரு முக்கிய வெளிச்சப்புள்ளி தான் இவர். அரை நூற்றாண்டிற்கு முன்பே தமிழ் இலக்கிய அரங்குகளுக்கு அறிமுகமாகி மரபு கவிதை, இலக்கிய சொற்பொழிவுகள், பட்டிமன்றங்கள், வழக்காடு மன்றங்கள் என எல்லா துறையிலும் தன் சுவடுகளை அழுத்தமாக பதிவு செய்தவர் தான் இவர். இவரது தமிழ் வணக்கங்கள் ஒவ்வொன்றும் புதுமை. புதுமை மட்டுமா, இனிமையும் தான். அதன் சொல் நயத்தை பாருங்கள். பாரதி நூற்றாண்டு விழாவில் இவருக்கு கவிமுகில் என்னும் பட்டம் வழங்கப்பட்டுள்ளது. அதற்கேற்ப மலை போல் பொழியும் இவரது கவிதையை கேளுங்கள். எழுத்தால் தனது காதலுக்கே இதயம் உணர்த்தும் சீரிழங்கன், முழுத்தால் நிறைய வரைந்தாலும் மூனை எதுகை குறையாமல் இழுத்தெழுப்பிற்கு இசைந்து வரும் எங்கள் தமிழை. இவ்வேளை பழுத்த பழம் போல் வந்திருந்தேன் பாட்டின் சுவையை கூட்டுகவே. மதுரை மீனாட்சி திருக்கோவிலில் பொற்கிளி பரிசு அன்றைய முதல்வர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் பெற்றார். அதற்கு சான்றாக ஒரு பாட்டு. அழகர் மலையழகர் அருகிருந்து நீர் வார்க்க, பழகு வழி மதுரம் பயில புறம் நாணி, தழுவு கயற் கண்களினால் தழை பார்க்கும் மீனாட்சி எழுதலில் சேர் சொக்கருடன் இங்கெழுந்து வந்தருளே. மீனாட்சி சொக்கர் திருக்கல்யாணம் ஐம்வரியில் அடங்கி போன அழகு வரிகள் உரிமைக்காரர் தான் இவர். இப்பொன் வரிகளில் ஏடுகளில் அச்சேரவில்லை, அக்கால மக்களின் நெஞ்சம் தொட்டு மஞ்சம் அமைத்ததை மறுப்பதற்கில்லை. இத்தகைய புகழ்மிக்க வரிகளின் உரிமையாளர் எனது பாட்டு என்பதில் நான் பெருமிதம் கொள்கிறேன். அன்புடன் உங்கள் ரக்ஷா. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் வரும்போது அதை நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.